Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது first standard maths lesson name numbers. இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா mind math. ஓகே, mind math பண்ண போறோம். Fill the boxes to get 3. ஓகேவா? சோ இங்க என்ன நம்பர் போட்டா உன்னோட ஆன்சர் வந்து 3 ஆ வரும். ஓகேவா? சோ 4 இங்க இருக்கு. 4 கூட 4 எந்த நம்பர்ல இருந்து மைனஸ் பண்ணும்போது உனக்கு 3 வரும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஓகேவா? ஒரு கையில 4 எடுத்துக்கோங்க. இன்னொரு கையில வந்து 3 fingers எடுத்துக்கோங்க. ரெண்டு சேர்த்து ஆட் பண்ணி பாருங்க. அப்ப உங்களுக்கு என்ன வரும்? 7 வரும். 7 வந்தனா சோ இங்கே வந்து 7 போடுங்க. ஓகேவா? இப்போ 7 ல 4 போச்சுனா எத்தனை வரும்? ஆன்சர் வந்து உங்களுக்கு 3 இருக்கும். ஓகேவா? இது ஒரு மெத்தட்ல பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் 1. இங்க என்ன ஒன்னு கொடுத்திருக்காங்க ஆல்ரெடி. ஒரு எக்ஸாம்பிள், 9 - 6. 9 ல 6 போச்சுனா உங்களுக்கு இந்த 3 வந்து உங்களுக்கு வந்துரும். ஓகேவா? அண்ட் தென் இங்க வந்து 8 இருக்கு. 8 ல எந்த நம்பர் மைனஸ் பண்ணா உங்களுக்கு 3 வரும். ஓகேவா? சோ டேக் 8 fingers. அத 3 விட்டுட்டு மீதி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 8 fingers எடுத்துக்கோங்க. அத 3 க்ளோஸ் பண்ணிடுங்க. மீதி எவ்வளவு இருக்கு? 5. சோ 8 - 5 = 3 வரும். ஓகேவா? அண்ட் தென் இங்க உங்களோட ஓன் நம்பர்ஸ் நீங்களே ஏதாவது எழுதிக்கலாம். ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதுல ஒரு நம்பர் மைனஸ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் 3 வரும். ஓகேவா? சோ என்ன எழுதலாம்? சிம்பிளா உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? இங்க 4 எடுத்துக்கோங்க. 4 - 1. 4ல 1 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 3 வரும். ஓகேவா? சோ இது சிம்பிளான ஒரு சம். ஓகே, நீங்க டிஃப்ரெண்ட் மெத்தட்ல உங்களோட இஷ்டத்துக்கு நீங்களே நம்பர்ஸ் ஃபில் பண்ணி இதை வந்து இதே மாதிரி ஃபியூ சம்ஸ் நீங்க மாடல்ல பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் சம் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாரி போட் 7 பனானாஸ். His brother ate 2 of them. 7 பாரி வந்து 7 பனானாஸ் வாங்கியிருந்தான். அதுல வந்து என்ன பண்ண அவனோட பிரதர் வந்து 2 பனானாஸ் சாப்பிட்டுட்டான். ஓகேவா? How many bananas are left with Pari? ஓகேவா? சோ இப்போ நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? 7 பனானாஸ் ஒவ்வொரு சம் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மெத்தட்ல பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம நம்பர் லைன் போட்டுட்டு அதை கேன்சல் பண்ணிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த சம். ஓகேவா? சோ 7 பனானாஸ்க்கு 7 லைன் டிரா பண்ணுங்க. 7 லைன் டிரா பண்ணிட்டு அதுல வந்து என்ன பண்ணுங்க, 2-ஐ கட் பண்ணிடுங்க. 2 லைன்ஸ் கட் பண்ணிட்டீங்கன்னா மீதி எத்தனை இருக்கு? மீதி வந்து 5 லைன்ஸ் இருக்கும். சோ இதோட ஆன்சர் வந்து என்னது? 5. 7 பனானால 2 பனானா சாப்பிட்டுட்டோம், மீதி இருக்குது 5. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. மணி பாட் 6 எக்ஸ். 3 ஆஃப் தெம் வேர் ப்ரோக்கன். ஹவு மெனி எக்ஸ் ஆர் லெஃப்ட்? மணி என்ன பண்ணா 6 எக்ஸ் வாங்கிட்டு வந்தான். ஓகேவா? அதுல என்னாச்சு? 3 எக்ஸ் வந்து உடஞ்சு போயிடுச்சு. அப்போ மீதி எவ்வளவு இருக்கு? ஸோ நீங்க என்ன எப்படி பண்ணலாம்னா, இந்த சம்ஸ் வந்து 6 மேல போட்டுக்கோங்க, -3 கீழே போட்டுருங்க. ஒரு கோடு ஒன்று போட்டுட்டு இப்போ மைனஸ் பண்ணுங்க. 3 ல இருந்து 6 வர வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்க ஃபிங்கர்ஸ்ல. 3 ஆஃப்டர் 4 5 6. இப்போ எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்கு உங்க கையில? 3 ஃபிங்கர்ஸ் இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் 3. அதாவது 6ல 3 போச்சுன்னா மீதி இருக்கிறது 3. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. சென்ட்ரல் இஸ் 8 இயர்ஸ் ஓல்ட். ஹர் சிஸ்டர் நிலா இஸ் 2 இயர்ஸ் ஓல்டு. 2 இயர்ஸ் யங்கர் தென் ஹர். ஓகே, ஹவு ஓல்ட் இஸ் நிலா? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? தென்றலோட வயசு வந்து 8 இயர்ஸ் ஆகுது. அவளோட சிஸ்டர் நிலா வந்து இவளை விட 2 வயசு சின்னது. அப்போ அவளோட நிலாவோட ஏஜ் என்னது? என்ன பண்ணணும்? 8ல 2-ஐ மைனஸ் பண்ணணும். 8ல 2 மைனஸ் பண்ணா உனக்கு வர போற ஆன்சர் என்னது? 6 வரும். ஸோ இந்த நிலாவோட ஏஜ் என்னது? 6 தான் நிலாவோட ஏஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் திங்க் லைக் ஏ மேத்தமேட்டிஷியன். ஹவு கேன் ஐ ஃபில் திஸ் பாக்ஸஸ் யூசிங் த நம்பர்? 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ஃபில் பண்ணால் உனக்கு என்ன ஆன்சர் வரும்? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இருக்கிறதுல எது பெரிய நம்பர், அந்த நம்பர் எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. ஓகேவா? பெரிய நம்பர்னா 8 தான் பெரிய நம்பர். ஸோ 8 இங்கே போட்டுக்கோங்க. 8 மைனஸ், இப்போ இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் இங்கே போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 5 போட்டுக்கலாம். ஓகேவா? 8 - 5. 8ல 5 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? உனக்கு வந்து மீதி வந்து 3 இருக்கும். இதுவே நீ வந்து 8 - 3 இங்கே போட்டேன்னா 8ல 3 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? மீதி வந்து 5 இருக்கும். அதனால நீங்கள் வந்து 2 டிஃப்ரெண்ட் மெத்தடில் இந்த சம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? அது இன்னொரு அடிஷன் மெத்தடும் இதிலே பண்ணலாம். இதில் வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. இதே நம்ம ஆடாக கூட பண்ணலாம். அதாவது 3 + 5 = 9 = 8. ஓகேவா? இதே மாதிரி இந்த 3 நம்பர்ஸ் யூஸ் பண்ணி
ரெண்டு சைன் அதாவது ஒரு சம் ரெண்டு சம் வந்து மைனஸ்ல எழுதலாம் ரெண்டு சம் வந்து பிளஸ்ல எழுதலாம் ஓகேவா அந்த மாதிரி டிஃபரெண்டான மெத்தட்ல நீங்க எழுதி பாருங்க ஓகேவா சோ இன்னைக்கு கிளாஸ் ஓவர் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் டாபிக்ல பாப்போம் ஓகே தேங்க் யூ